இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு, இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் என்னும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் சொர்க்கம் நரகத்தை பற்றி, கடந்த அங்கத்தில் சொர்க்கம் நரகத்தை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொண்டோம். இன்றும் அதனுடைய தொடர்ச்சி உங்களுக்காக. இன்று நம்மோடு இருப்பவர் சகோதரர் லட்சுமணன் அவர்கள். வணக்கம் சகோதரர் அவர்களே. சகோதரர் அவர்களே, நான் போன கடந்த அங்கத்தில் வந்துட்டு அவர் கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது சொர்க்கத்தில் வந்துட்டு நம்ம தவறான குற்ற செயல்கள் செய்யலை, தவறான செயல்கள் செய்யலை, அப்படி இருக்கும்பொழுது நம்ம சந்தோஷமாகவே வாழ்ந்துருக்கலாமே, ஏன் நம்ம வந்துட்டு கீழே இறங்கி வந்தோம், ஏன் இன்றைய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டதுக்கான காரணம் என்ன? நாடகம் என்பதுங்க, இந்த நாடக வட்டம் என்பது இது வந்து ஒரு ஒரு சாதாரண நாடகம் மாதிரி தான் பாருங்க. இப்போ நம்ம உலக நாடகத்தில் நம்ம வந்து நடிச்சுட்டு இருக்கோம். சரி, சாதாரண நாடகத்தில் நடிக்கும் போது நம்ம திடீர்னு சொல்லிட்டு நாடகத்தை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போக முடியாதுங்க. நாடகம் முடிஞ்ச பிறகுதான் வந்து போக முடியும். அதே போலதான் வந்து நம்ம இந்த உலக நாடகத்தை, உலக நாடகத்துல நடிச்சுட்டு முடிகிற காலகட்டத்துல நம்ம வந்து வீடு திரும்புவோம். வீடு திரும்பினாக்க நம்ம வந்து ஆத்ம லோகத்துக்கு போவோம். ஆத்ம லோகம் தான் நம்மளுடைய வீடு. ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருக்கோங்க, அதான் நம்ம வீடு, அங்கிருந்தா நம்ம வந்தோம். அப்படின்னா நாடகம் முடிஞ்ச பிறகுதான் நம்ம வீட்டுக்கு போறோம்னு சொல்றீங்க? ஆமாம். அப்போ இடப்பட்ட காலத்தில் அவன் வீட்டுக்கு போகல. இடப்பட்ட காலத்தில் வீட்டுக்கு போக முடியாதுங்க. அப்போ இறந்துட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க, மேலே போயிட்டாங்க, சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்களே. அது தவறான ஒரு கருத்து. அது வந்து தவறான ஒரு கருத்து. நம்ம இந்த உலகத்தில் உடம்பு விட்டு பிரிஞ்சிட்டுன்னு சொன்னாக்க வந்து இந்த இந்த உலகத்தில் தான் மறுபிறவி எடுத்து எங்கேயாவது வந்து வாழ்ந்துட்டு இருப்போம். நம்ம வந்து வீடு திரும்ப முடியாது. முடியாது. என்ன நாடகம்னு முடியல. நாடகம் முடியல. அது மட்டுமல்லாமல் வீடு திரும்பணும்னு சொன்னாக்கா வந்து நம்ம வீடு வந்து புனிதமான இடம். ஸோ புனிதமான இடத்துக்கு போகணும்னு சொன்னாக்க வந்து நம்ம வந்து புனிதமாகி தான் போக முடியும், இல்லை புனிதமாக ஆக்கப்பட்டு தான் வந்து போக முடியும். அதனால அந்த நாடகம் முடிகிற தருவாயில் தான் வீடு திரும்புவோம். ஸோ நம்ம வீடு திரும்பும் போதோ நம்ம திரும்புகிற நிலை எப்படின்னாக்கா வந்து நம்ம புனிதமான நிலையிலேருந்து வீடு திரும்புவோம். ஸோ மறுபடியும் வீடு திரும்பி வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு நம்ம வந்து கீழே இறங்குவோம். கீழே நம்ம இறங்கும் போதோ நம்ம சக்தி நிறைஞ்ச ஒரு நிலையில் வந்துருப்போம். அந்த சக்தி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த சத்திய யுகத்துலேயும் திரேத்திய யுகத்துலேயும் வந்து அதை பாவிச்சு 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 அந்த திரேத்தா யுகம் முடிகிற தருவாயில் அந்த சக்தி வந்து குறைஞ்சிரும். சரி, நம்மக்கிட்ட சக்தி இருக்காது. சரி, ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம இந்த சந்தோஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த சந்தோஷம் குறைஞ்சி ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம நம்மளுடைய விழிப்புணர்ச்சியை வந்து டோட்டலி மாறிடும். இப்போ சத்தியுகத்தில் வாழும் போதுங்க நம்மளுடைய விழிப்புணர்ச்சி வந்து நம்ம நம்மளை வந்து சரீரன்னு சொல்லிட்டு நினைக்கவே மாட்டோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சரீரம் இல்லை, நான் ஒரு ஆத்மா என்ற ப்ராக்டிஸை நிறைய நம்ம வந்து செய்வோம். அது செய்ய 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 அது அப்படியே உள்ளுக்கு ஊறி போயிட்டு நம்ம சொர்க்கத்துக்கு வரும்போதோ ஒரு சரீரத்தை இழுத்த போதும், ஆனால் நாம் நம்மளை வந்து ஆத்மா என்பது தான் நினைப்போம். மற்றவங்கள பார்க்கும் போதும் ஆத்மான்னு சொல்லி தான் நினைப்போம். ஆத்ம உணர்வு வந்து 100% இருக்கும். அந்த உணர்வு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே 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 வரும். சக்தி குறைய 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 சக்தியெல்லாம் நம்ம பாவிக்க 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 அப்படியே குறைஞ்சி வந்து
இந்த த்ரேதா யுக கடைசியில் வந்து நம்மளுடைய விழிப்புணர்ச்சியானது வந்து ஆத்ம உணர்வுல இருந்து அப்படியே உடல் உணர்வுக்கு வந்து வந்துடும், மாறிடும். நம்ம சக்திகள் குறையும் பொழுதுதான் வந்துட்டு உடல் உணர்வு வரும், தவறுகளை செய்ய ஆரம்பிப்போம். ஏன்னா உண்மை என்ன என்பதே நமக்கு வந்து தெரியாது. ஆத்ம உணர்வுல இருக்கும் போது உண்மை என்னன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து, அதனாலதான் அது சத் யுகம். சத் என்றால் சத்தியம், சத்தியம் உண்மையான யுகம். ஸோ அதனால சத்தியுகத்துக்கு பிறகு உடல் உணர்வுனால நம்ம தவறுகளை செய்ய ஆரம்பிப்போம். ஏன்னா உண்மை இது தவறு இதுன்னு சொல்லிட்டு தெரியும் தெரியாதுங்க. ஸோ இந்த செம்பு யுகமானது வந்து துவப்பூர் யுகம். ரெண்டு வகையான சிந்தனைகள் இருக்கும். சில நேரங்களில் ஆத்ம உணர்வு வரும், சில நேரங்களில் வந்து உடல் உணர்வு வரும். அதனால சில காரியங்கள் வந்து நல்ல, அதாவது தவறுகள் ஆரம்பமாகிற காலகட்டம், ஆரம்பமாகிற. ஸோ நல்லதும் செய்வோம், அதே நேரத்தில் தவறுகளையும் வந்து நம்ம செய்ய ஆரம்பிப்போம். ஸோ தவறுகளை செய்ய ஆரம்பிக்கும் போதும் அதனுடைய கர்மமானது வந்து உடனே நமக்கு வந்து அந்த எஃபெக்ட் கொடுக்கும். கவலைகள் வந்துடும். கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு கொஞ்சம் கவலை வந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியாது. அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு யாருன்னு தேட யாருத்த அந்த நேரத்துல தான் வந்து இருந்த சந்தோஷம் வந்து போயிடுச்சு, எனக்கு சந்தோஷம் வேணும் சொல்லிட்டு நம்ம சந்தோஷத்தை தேடுற ஒரு முயற்சியில கடவுளை தேட ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்படி கடவுளை தேட ஆரம்பிக்கும் போது தான் வந்து பூமியில பல தூதர்கள் வந்து அனுப்பப்பட்டாங்க. ஸோ அவங்க வந்து அந்த காலத்துக்கு ஏற்ப சில ஞானங்களை கொடுத்து அவங்கள வந்து ஒரு நிலைக்கு உயர்த்தி, அப்புறம் சில பேரால் அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடிஞ்சிச்சு, சில பேரால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. மற்ற தூதர்களை வந்து இப்படியே ஒரு செம்பு யுகத்தில் ஓரளவுக்கு அவங்களுடைய சோகம் வந்து அவ்வளோ ஒரு பெரிய சோகம் இல்லை, சந்தோஷமும் சோகமும் வந்து கலந்துருந்துருச்சு. ஸோ இப்படியே ஓடிக்கிட்டு போகும்போது வந்து அவங்க வந்து கலியுக நிலையை வந்து அடைவாங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, துவாபர யுகத்தில் தான் வந்துட்டு எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னீங்க. தூதர்கள் வந்தாங்க, அவங்க மட்டும் இல்ல, ரிஷிமார்கள் முனிமார்கள் அவங்க எல்லாம் வந்தாங்க, போதிச்சாங்க. ஆனா உலகம் வந்து மேன்மையான நிலைக்கு போகல, இன்னும் ஒரு தாழ்வான நிலைக்கு தான் போனுச்சு. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்னு சொன்னாக்க, அந்த போதனையில வந்து நாம் எல்லாருமே வந்து ஆத்மாக்கள் என்ற போதனை வந்து ஆழமாகவே இல்லை, கொடுக்கப்படலை. சரி, ஆனால் உடல் உணர்வில் இருந்துக்கிட்டே எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஏன்னா இப்போ நம்ம இந்த இன்னைக்கு உலக நிலையில் எப்படி எது தவறாக இருக்கும் எது இப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம புத்தகத்துங்களை பார்த்து படித்து சாஸ்திரத்தில் பார்த்து படித்து செய்யணும் இல்லைங்களா? அந்த மாதிரியான போதனைகள் வந்து அந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம நல்ல கெட்ட காரியங்களை செஞ்சோம். ஆனால் அது வந்து அதனுடைய ஃபவுண்டேஷன் வந்து ஆத்மா உணர்வு இல்லை இல்லைங்களா? அதனால தான் நம்ம கீழே தான் இறங்கி போயிட்டு வரணும். அந்த இது செஞ்ச பிறகும் ஒரு விஷயம் படித்த ஞாபகம் இருக்குது. அதாவது இந்த உலகத்துக்கு என்ன தேவைப்பட்டதோ அந்த நேரத்துக்குள்ள அந்த அதை கொடுக்கறதுக்காக தான் அந்த தூதுவர்கள் இறங்கி வந்தாங்க. உதாரணத்துக்கு உலகத்துக்கு அன்பு தேவைப்படும் பொழுது அவங்க இறங்கி வந்தாங்க, அன்பை தான் போதிச்சாங்க. அது போல இந்த உலகத்துக்கு கர்ம தத்துவத்தினுடைய ஞானம் தேவைப்படும் போது இன்னும் சில தூதுவர்கள் இறங்கி வந்தாங்க. ஸோ அதை போதிச்சாங்க, ஆனால் போதனைகளை வந்துட்டு விட்டுட்டாங்க. அவங்க போதிச்சதை வந்துட்டு உண்மையிலேயே நம்ம வந்து கடைப்பிடிச்சிருந்தோன்னு சொன்னாக்க இந்த உலகம் வந்து இன்றைய நிலைக்கு வர்றதுக்கு அந்த உலகம் வந்திருக்காது இல்லைங்களா? அந்த மதங்களை உருவாக்கணவங்க வந்து மற்றவங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் அந்த நோக்கம்தான் போதனைகளை வந்து கொடுத்தாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய அந்த போதனைகளை பின்பற்றி மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியவங்க வந்து கொஞ்சம் பேர் தான். இப்போ உள்ள காலகட்டத்தில் அதை விட ரொம்ப குறைவு, கொஞ்சம் பேர் தான்.
அதனால்தான் வந்து அதன் ஃபுல்லாக நடைமுறையில் வந்து கொண்டு வர முடியாமல் ஓரளவுக்கு தான் வந்து அதை கொண்டு வந்து அதன் அடிப்படையில் அவங்க சந்தோஷத்தையும் சோகத்தையும் வந்து அனுபவம் செஞ்சாங்க. இருந்தபோதும் இதை ஆத்ம உணர்வோட ஒப்பிடும் போது வந்து இது பெரிய வித்தியாசங்க. சொர்க்கத்தில் இருந்தது வந்து பெரிய வித்தியாசம். ஒவ்வொரு ஒரு மதத்தை உருவாக்குற ஒரு பூமியில் தோன்றும் போதோ அந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மதத்தில் உள்ளவங்க வந்து நல்ல ஒரு சொர்க்க வாழ்க்கை அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க. ஆனால் படிப்படி அதுவும் வந்து அப்படியே தாழ்ந்த நிலையில் போயிடுச்சுங்க. அப்புறம் கடைசியாக வந்து கலியுகத்துக்கு வந்துருச்சு. கலியுகத்தில் வந்து எல்லாமே வந்து மிக மிக தாழ்ந்த ஒரு நிலை. உலகத்தில் வந்து எக்ஸாம்பிள்னு சொல்கிறதுக்கு யாருமே வந்து இல்லை. அதனால்தான் வந்து அந்த தாழ்வான நிலையை நோக்கி மிக துரிதமாக எல்லாருமே வந்து போயிட்டுருக்குறாங்க. வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லாத ஒரு நிலையில் நம்ம வந்து இருந்துக்கிட்டு இருக்கிறோம். வழி காட்டுறாங்க, ஆனா அவங்கவுங்களோட சொந்த அபிப்பிராயத்தின்படி தான் அவங்க வந்துட்டு வழி காட்டுறாங்க. உண்மை வந்து மறைக்கப்பட்டுருச்சு. ஆமா, எல்லாருமே வந்து சொல்றாங்க கடவுள்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, கடவுள் நல்லவர், கடவுள் வழி காட்டுறாரு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கவுங்களுக்கு வந்து கடவுளை பற்றிய தன் சொந்த கருத்து, சொந்த கருத்து, ஆனால் அந்த கருத்துல வந்து வேறுபாடு இருக்கு. ஸோ அந்த கருத்தில் வேறுபாடு இருக்கிறதுனால என்னதான் கடவுள்னு சொல்லிட்டு சொன்னாலும் வந்து எல்லாருமே வந்து ஒன்றா ஒற்றுமையாக கொண்டு வர்றதுக்கு அந்த கருத்துக்கு வந்து சரியாக அமையலை. அதனால் மாற்றங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது, வித்தியாசங்கள் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. உண்மையான ஒற்றுமையை நம்மளால வந்து பார்க்க முடியலை. மதத்துக்கும் மதத்துக்கும் போட்டி தான் இருக்கே தவிர நம்ம எல்லாருமே வந்து வந்து ஒரு கடவுளினுடைய குழந்தைங்க தானே, ஏன் நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அது நடைமுறைப்படுத்தி அந்த பிரிவினைகள் இருக்காது. ஆமா. இன்னொரு விஷயம் நீங்க முதல்ல சொன்னீங்க, நாம இந்த உலகத்துக்கு இறங்கும் பொழுது சக்திசாலியா இறங்கணும், 100% சக்தியோட இறங்கணும். இன்னைக்கு சக்தி கொடுன்னு கேக்குறோம். நாம இறங்கும் பொழுது இன்னொன்னு சொன்னீங்க, நம்ம வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் இருப்போம், ஆனா இறங்கி வந்துருவோம் நடிக்கிறதுக்கு. அப்போ நம்ம சக்தியோட தான் இறங்குவோம். அந்த சக்தியானது எங்க நாம பெற்றுக்கொண்டோம்? வீட்டுல பெற்றுக்கொண்டோமா, இல்ல இந்த கலியுகத்திலே நம்ம பெற்றுக்கொண்டோமா, இல்ல இது அதுக்கு அப்பாற்பட்ட ஏதாவது ஒரு யுகம் இருக்கா கலியுகத்துக்கு பிறகும்? இந்த கலியுகம் முடிகிற தருவாயில, சரி, இந்த தருவாயில்தான் நமக்கு உண்மையான உதவி வந்து தேவை. இந்த தருவாயில்தான் வந்து நமக்கு உலகத்தில் வந்து சோகம் மிக அதிகமாக வந்து இருக்குங்க. அதனால் இந்த சக்தியை பெறறதுக்கு நம்ம வந்து தயார். இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதனால் எல்லாருமே ஆத்மா சக்தியை பெறறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஆன்மீக தாகம் வந்து மக்களிடையே நிறைய இருக்கு. அதனால இந்த காலகட்டத்தில் பகவத்கீதையில் சொல்லியிருக்கிற மாதிரி உலகத்தில் எப்பெல்லாம் வந்து கொடூரம் தலை தூக்கி அதர்மம் தலை தூக்கி நிற்குதுங்களோ அந்த நேரத்தில் நான் பூமியில் தோன்றி மக்களுக்கு வழிகாட்டுவேன், ஞானத்தை கொடுத்து வழிகாட்டுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம். ஸோ அதனால் நம்ம உண்மையிலே யாரு, கடவுள் யாரு, நம்மக்கிட்ட என்ன இருக்குது, கடவுள் என்ன கொடுப்பாரு என்ற ஞானம் எல்லாமே வந்து நமக்கு பெறக்கூடிய காலகட்டம். அந்த ஞானம் வந்து இப்போ கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஞானத்தை நம்ம பெற்று ஆத்ம உணர்வை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஆத்மாக்கு உள்ளே இருக்கிற சக்திகள் எல்லாம் வந்து வெளிவரும். அந்த சக்தியின் அடிப்படையில் அந்த ஆத்மா வந்து நல்ல பலமடைந்து அது வந்து கடவுளோட அதனால் வந்து உறவு கொள்ள முடியும். ஸோ கடவுளோட தொடர்பு கொள்கிறதுனால கடவுள்கிட்ட இருக்கிற சக்தியை அதை வந்து பெற்று இந்த யோகத்தை வந்து தொடர்ந்து நம்ம செய்யும்போது ஒரு சக்திசாலி ஆத்மாவாக நம்ம வந்து மாற முடியும். மாறி நம்ம வீடு திரும்புவோம். அதாவது
சொல்லுவாங்க, சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் ஒன்று வேணும்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சக்திகள் என்பது நமக்குள்ளே தான் இருந்திருக்கு. அதை வந்து வெளி கொண்டு வர்றதுக்கு நமக்கு ஒரு தூண்டுகோல் தேவைப்பட்டுச்சு, அதுதான் கடவுள். அதே சமயத்தில் நம்ம இறைவனோட யோகம் செய்யும் பொழுது இழந்த சக்திகளையும் வந்துட்டு நம்ம கொண்டு வர முடியுது. அப்போ நம்ம வீடு திரும்பும்போது சக்திசாலியாக தான் திரும்புகிறோம், புனிதமானவங்களாக திரும்புகிறோம். அப்போ இறங்கி வரும்போதும் புனிதமானவங்களாக தான் இறங்கி வரும். அப்போ இந்த உலகத்தில் நான் கொண்டு வந்த அந்த சக்தியை பயன்படுத்தும் போது தான் அது குறையப்பட்டு நான் ஆட்டோமேட்டிக்காக பாவப்பதிக்கு திரும்புகிறேன். ஆனால் இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, வந்துங்க தூண்டுகோலாக இருக்கக்கூடியவர்கள் வந்து எந்த நேரமும் வந்து ஆத்மா உணர்வுல உள்ளவங்க தான் நமக்கு வந்து தூண்டுகோலாக இருக்க முடியும். மனிதர்களால் எந்த நேரத்திலுமே எல்லா நேரத்திலையும் ஆத்ம உணர்வுல இருக்க முடியாது. கடவுள் மட்டும்தான் வந்து ஆத்ம உணர்வுல வந்து இருக்க முடியும். ஏன்னா கடவுளுக்கு வந்து சரீரம் கிடையாது, கடவுள் வந்து பரம ஆத்மா, ஜோதி வடிவம் உள்ளவர். ஸோ அவர் தான் வந்து எப்பவுமே ஆத்ம ரூபத்தில் இருக்கிறாரு. அவர் வந்து தான் ஆத்ம உணர்வு என்னன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கும்போதோ, அவர் ஆத்ம உணர்வில் எப்பவுமே இருக்கிறாரு. ஸோ அதனால் அதை சொல்லி கொடுக்கும்போது நம்ம மனதில் அந்த பதிவு ஆழமாக உருவாகி நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர அளவுக்கு அந்த விழிப்புணர்ச்சி வந்து அமையும். அதனால்தான் நம்ம மாற முடியுங்க. ஏன்னா நமக்கு போதிக்கிறவர் வந்து எப்பவுமே ஆத்ம உணர்வுல உள்ளவர். அந்த காலகட்டம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. கலியுகம் வந்து முடிய போகுது, கலியுகம் இறுதி தருவாயில் இருக்கு. அந்த இறுதி தருவாய் நேரத்துல வந்து சங்கம யுகம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன யுகம், ஒரு குறுகிய காலகட்டத்துல நமக்கு எல்லாருக்கும் வந்து இந்த விழிப்புணர்ச்சி உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ பேரலல்லா ஒரே நேரத்துல வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை நம்ம பாவிச்சிட்டுன்னு சொன்னாக்கா நம்ம நமக்குள்ள மாற்றங்களை கொண்டு வந்து சொர்க்க வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கலாம். அப்போ இந்த சங்கம யுகத்துல தான் கடவுள் வந்துட்டு அவதரிக்கிறான்னு சொல்றீங்க. அவதரிச்சு நமக்கு ஆத்ம உணர்வை போதிக்கின்றார். அதே நேரத்துல ஞானத்தை கொடுத்து நமக்கு ஆத்ம உணர்வை வந்து போதிக்கிறார். அப்போ அந்த சக்திகளை தான் நம்ம எடுத்துட்டு வீட்டுக்கு போறோம். இப்பதான் நம்ம வந்து சக்தி எடுக்கிற காலகட்டம். ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க கலியுகம் என்பது வந்து இறுதி தருவாயில இருக்கு. ஆனா உலகத்துல பார்த்தோன்னு சொன்னா ஒரு பக்கம் வந்துட்டு சரி நீங்க சொல்ற படிக்கு அழிவு நோக்கி போய் கொண்டிருக்கு, இது வந்து கண்கூடா நம்ம பாக்குறோம். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா புது புது கண்டுபிடிப்புகள் அன்றாடிக்கு இன்றைக்கு விஞ்ஞானம் பாத்தீங்கன்னா அதனுடைய உச்ச கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறது சரிங்களா. ஸோ அதனாலேயே இது வந்துட்டு உலகம் வந்துட்டு சொர்க்கத்தில் இருக்குது அப்படின்னு கூட சில பேர் வந்துட்டு நினைக்க சொர்க்கமாக இருக்கு நினைக்கிறாங்க பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு உச்சகட்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற விஞ்ஞானம் அப்படி இருக்க எப்படி இது வந்து கடைசி காலகட்டம்னு சொல்கிறீங்க? இப்போ என்ன தான் வந்து விஞ்ஞானம் உச்ச காலகட்டத்தில் இருந்தாலும் எல்லா விஞ்ஞான படைப்புகளும் பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னாக்க வந்துங்க அழிவை கொண்டு உலகத்துக்கு வந்து அழிவை கொண்டு வரதுக்கு தான் வந்து செஞ்சிட்டு இருக்கிறோம். உதாரணமாங்க நீங்க ஹெட்போன் பாவிக்கிறீங்களா? ஹெட்போன் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீங்க வந்து பாவிக்கிறீங்க? இன்னைக்கு உலகத்துல ஹெட்போன் தோன்றிய காலத்திலிருந்து மக்களுடைய குணம் வந்து எப்படி எல்லாருமே வந்து சன்னியாசி மாதிரி வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. யாருமே தேவையில்லை, பேசுறது குறைவு, பழகிறது குறைவுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அவங்களுடைய சொந்த வாழ்க்கையை வந்து அந்த மிஷின் தான் அவங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு பெரிய முன்னேற்றங்களா? இந்த ஹெட்போனை வச்சுக்கிட்டு எவ்வளோ கொடூரம் நடக்குதுங்க, எவ்வளோ கெட்டுப்போன விஷயங்கள்லாம் வந்து கண்கூடாக. ஸோ முன்னேற்றங்கள் வந்து அழிவை கொண்டு வரத்துக்கு உதவி செய்து அதே நேரத்தில் இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை வந்து ஒரு தெளிவான அறிவு உள்ளவர்கள் வந்து அதை உபயோகிச்சாங்கனாக்கா அந்த கண்டுபிடிப்புகள் வந்து நல்ல காரியத்துக்கு பயன்படும். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னாக்கா வந்து இந்த உயர்ந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்லாம் வந்து சொர்க்க லோகத்துக்காக தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போன உடனே இந்த அதை உபயோகப்படுத்துறவங்களுடைய புத்தி வந்து தெய்வீக புத்தியாக இருக்கிறதுனால அது எந்த ஒரு பாதிப்புக்காக வந்து அதை உபயோகப்படுத்த மாட்டாங்க. அதாவது ஒரு உதாரணம் சொல்ல போனால் ஒரு விளக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அணைய போகிற நேரத்தில் வந்து நல்ல சுடர் விட்டு எரியுமா, அது அது போல தான் இப்போ இந்த உலகத்தினுடைய நிலை. பார்க்குறதுக்கு என்னமோ நிறையா புது புது விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு பார்க்குறோம், வித்யா
அதாவது தனித்துவமான விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதெல்லாமே வந்துட்டு அழிவுக்கு இட்டு போகிறது அப்படின்றது தான் உண்மை. அழிவு சில விஷயங்கள் அழிவுக்கு இட்டு போகும், சில விஷயங்கள் வந்து அது சொர்க்கலோகத்தைகளும் வந்து பாவிக்கிற ஒரு டெக்னாலஜியை வந்து அமையும். இப்போ சொர்க்கத்தில் வந்துட்டு நம்ம வாழ்கிற அந்த காலகட்டத்தை வந்துட்டு மனிதர்கள் வந்து எப்படி இருப்பாங்கங்க, என்ன என்ன மாதிரி எப்படி அவங்கள வந்துட்டு அழைப்பு, இப்போ நம்ம மாதிரி தான் இருப்பாங்களா? இல்லை சொர்க்க லோகத்தில் வாழ்கிறவங்களும் மனிதர்கள் மனிதர்கள் தான், ஆனால் அவங்க வந்து நல்ல உயர்ந்த குணம் படைத்த மனிதர்கள். உடம்பு வந்து ரொம்ப அழகாக தான் வந்து இருக்கும். சரி, ஏன்னா இயற்கை 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 வந்து ஆரம்பத்தில் அழகாக இருக்கும். ஆரம்பத்தில் எல்லாருமே வந்து அழகாக தான் இருப்போம். என்ன தான் அழகாக இருந்தாலும் அழகால உடம்பு அழகால் அவங்க கவர் பண்ண மாட்டாங்க, கவர் பண்ண மாட்டாங்க. அவங்க மற்றவங்க பார்க்கும்போது கூட வந்து அவங்களை வந்து ஒரு ஆத்மாவை தான் வந்து பார்ப்பாங்க. அதனால தான் அங்கே வந்து உடல் உணர்வுக்கு சந்தர்ப்பமே கிடையாது, அதனால் விகாரமே கிடையாது, அதனால் சோகமே கிடையாது, எல்லாமே சுகம்தான். இப்போ இந்த 33 கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் எப்போ வாழ்ந்தாங்க? ஸோ 33 கோடி தேவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னாங்க தெரியுங்க. தேவர்கள் வாழ்ந்த உலகம்தான் வந்து சொர்க்கலோகம் சத்தியுகம். அவங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறையை தான் வந்து ஆதி சனாதன தேவி தேவாத தர்மான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆதி சனாதன தேவி தேவதா அந்த தர்மம் இருக்கிற நேரத்தில் வந்து விகாரங்களே வந்து கிடையாது. அவங்கெல்லாம் தேவர்கள்னு அழைக்கப்பட்டாங்க, எல்லாரும் தேவர்கள் வாழ்ந்தவங்க, தேவர்களாக வாழ்ந்த. இப்போ இந்த அரசர்களுடைய ஆட்சி வந்து எப்போ வந்து ஆரம்பிக்கும்? ராஜராஜ சோழன், கம்பராஜ் இந்த மாதிரியான அரசர்கள் அவங்க ஆட்சியெலாம் வந்து இந்த வெள்ளி யுகம் முடிந்து செம்பு யுகம் வருது இல்லைங்களா, அந்த காலகட்டத்தில் ஆரம்பித்த. உண்மையிலேயே வந்து அவங்களுடைய அந்த இதெல்லாம் படிக்கும் பொழுது அரசர்களுடைய கதைகள்லாம் உண்மையிலே ரொம்ப நெறிகளோடு வாழ்ந்திருக்காங்க, நெறிகளோடு வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படின்னாக்க வந்துங்க இந்த செம்பு யுகத்தில் கூட வந்து நம்மளுடைய குணமானது வந்து அவ்வளோ ஒரு தடுமாற்றம் இல்லை. அந்த நேரத்தில் கூட வந்து நமக்கு ரொம்ப தெளிவு இருந்துச்சு, ரொம்ப தெளிவு இருந்துச்சு. அதனால தான் இவங்க வாழ்க்கை முறை நம்ம படிக்கும் போதோ இப்படி இப்படி உயர்ந்து வாழ்ந்துருக்காங்க. ஆனால் சொர்க்கத்தில் உள்ளவங்க தான் அதை விட உயர்ந்த ஒரு வாழ்க்கை நெறி, அதான் ஆதி சனாதன தேவி தேவாத தர்மம்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இப்போ இந்த கலியுகத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சிலர் பார்த்தீங்கன்னாக்க மகாத்மா இல்லை புண்ணியாத்மா அப்படின்னு சொல்லி கூட அழைக்கப்படுறவங்களும் இருக்கிறாங்க இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து எந்த அடிப்படையில் அவங்களுக்கு அந்த இப்போ மகாத்மா காந்தின்னு சொல்லிட்டு நம்ம மகாத்மா காந்தி சொல்கிறோம். எனக்கா வந்து அவர் வாழ்ந்த முறை, அவர் செஞ்ச அர்ப்பணம், அவர் செஞ்ச நல்ல காரியங்கள், ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவருக்கு நம்ம தான் அந்த பட்டத்தை கொடுத்தோம். இவங்கெல்லாம் வந்து மகாத்மா உலகத்தை மாற்றுறதுக்காக வந்தவங்க. காந்தியடிகள் கூட வந்து பாரதத்தில் வந்து ஒரு சொர்க்கலோகத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து முயற்சியில் வந்து ஈடுபட்டாரு. அதே மாதிரி இந்த மதத்தை உருவாக்கினவங்களாம் வந்து ஒரு ஒரு உயர்ந்த ஒரு குறிக்கோளோடு வந்தவங்க தான், நல்லதை செய்கிறதுக்கு வந்தவங்க தான். ஆனால் காலப்போக்கில் அந்த மதத்தை பின்பற்றுறவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு குழப்பத்தினால அந்த அர்த்தங்கள்லாம் வந்து மாறி போயிடுச்சுங்க. ஏதோ சொன்னாங்க, இதான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தடுமாற்றம் அடைஞ்சு நினச்சது தான் சரின்னு சொல்லிட்டு பின்பற்றக்கூடிய காலகட்டமும் இப்போ வந்து வந்துடுச்சு. சரி, அவங்க எந்த வழியில் வேணாலும் கடவுளை வணங்கினான்னு சொல்லிட்டு பல வகையான பாதைகளை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஆனால் ஆன்மீகமாக இருக்கணும், ஒருத்தரோட நம்ம வந்து மரியாதையாக பேசணும், அன்போடு பழகணும், பார்க்கும் போது எல்லாருமே வந்து கடவுளினுடைய படைப்புகளாக உயர்ந்த படைப்புகளாக பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறவுங்க. அதனால தான் வந்து உலகம் வந்து ரொம்ப தாழ்ந்த நிலையில் இப்போ வந்து போயிட்டுருக்கு. இப்போ இந்த உலகத்தை மாற்றணும்னு சொன்னாக்க அது ஒருத்தரால் தான் முடியும், அதற்கான சக்தியை வந்து அந்த ஒருத்தர் தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறீங்க. கடவுளால் மட்டும்தான் உலகத்தை மாற்ற முடியும், மனிதர்களால் மாற்ற முடியாது. அந்த கடவுள் கொடுக்குற போதனைகளை நம்ம பின்பற்றணும்னு சொன்னாக்கா கடவுளோட
தன்னுடைய குழந்தைகளும் ஒன்றா சேர்ந்து அவர் சொன்ன போதனைகளை பின்பற்றி உயர்ந்த குணத்தை உருவாக்கி இந்த உலகத்தில் நம்ம இந்த காலகட்டத்தில் கூட சந்தோஷமாகவும் தெளிவாகவும் நம்ம வாழ முடியும். ஏன்னா எல்லாமே வந்து எப்படிப்பட்ட எண்ணங்களை நம்ம உருவாக்குறோமோ அதான் முக்கியம். நம்ம கண் முன்ன என்ன நடக்குதோ அது முக்கியம் இல்லைங்க. நான் எப்படி என்னுடைய சொந்த என் மனதால் உருவாகிற எண்ணங்களின் அடிப்படையில் சொந்த ஒரு உலகத்தை உருவாக்கி நான் வந்து இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். முடியும். என்ன சுற்றி சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் என்னால் சந்தோஷத்தை உருவாக்க முடியும். அது நம்மளுடைய எண்ணத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்க. ஸோ ஆக இன்றைக்கு வந்துட்டு நம்ம எப்படி கீழே இறங்கி வந்தோம் அதற்கு வந்துட்டு நம்ம தான் காரணம். ஆனால் இது வந்து சக்தி எடுக்கிறதுக்கான நேரம் அப்படின்றது வந்துட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ அதற்கான வழிகளும் வந்துட்டு போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்ற அந்த உண்மையை வந்துட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஆக இன்றைய நிகழ்ச்சி வந்து ஒரு நிறைவு கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம். சரிங்க நேயர்களே, இன்றைய அங்கத்தில் வந்துட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னாக்க, எப்படி நம்ம சொர்க்கத்திலேருந்து இறங்கி வந்தோம், நம்ம கொண்டு வந்த அந்த சக்திகளை வந்துட்டு படிப்படியாக குறையப்பட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக பாவப்பாதைக்கு தள்ளப்பட்டோம். பாவப்பாதையில் கிடைக்கக்கூடிய தற்காலிகமான சந்தோஷமும் சுகங்களும் நிலையானதுன்னு நினச்சி மேலும் பாவங்கள் செய்யப்பட்டு நாம் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சக்தியும் நாம் இழந்து விட்டோம். இன்றைக்கு நமக்கு சக்தி தேவைப்படுகிறது, அது கொடுக்கக்கூடியவர் கடவுள் மட்டும்தான். இனி அடுத்த அங்கத்தில் எப்படி நம்ம சக்தி எடுக்கிறோம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கொள்வோம். இன்றைய நிகழ்ச்சியை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னே தியான அனுபவம். நன்றி, வணக்கம். சாந்தி. இப்போது ஆத்ம உணர்வுடன் இந்த பூலோகத்தை விட்டு எமது இனிய வீடான பரந்தாமத்திற்கு பறந்து செல்லலாம். நான் ஓர் ஆத்மா, ஒளிமிகுந்த நட்சத்திரமாகிய நான் இந்த உடலின் நெற்றியில் இரு புருவங்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கின்றேன். நான் பிரகாசிக்கும் நட்சத்திரம். எனது எண்ணங்களை மேல் நோக்கி செலுத்துகின்றேன். ஆத்மாவாகிய நான் இந்த உடலில் இருந்து பிரிந்திருக்கின்றேன். இந்த அறையை விட்டு நீங்கி மெதுவாக மேலே பறக்கின்றேன். இந்த புவியின் ஈர்ப்பு சக்தியிலிருந்து விலகி சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை கடந்து பறந்து செல்கின்றேன். நான் ஓர் ஒளிப்புள்ளி, ஒளிமிகுந்த அமைதியான ஓர் இடத்தை வந்தடைகின்றேன். இதுதான் ஆத்ம உலகம், என் இனிமையான இல்லம். இங்கு தூய்மையும் அமைதியும் நிரம்பியுள்ளன. செம்பொன் நிறமான இவ்விடத்தில் என்னை போன்ற பல நட்சத்திரங்களை காண்கின்றேன். இவர்களும் ஆத்மாக்களே, என் சகோதரர்கள். ஆக உச்சியில் அதி விசேஷமான ஓர் ஒளி என்னை ஈர்ப்பதனால் அதன் அருகில் செல்கின்றேன். நான் ஜோதி பிந்து வடிவமான பரமாத்மா சிவனின் முன்னால் நிற்கின்றேன். இவர்தான் சகல ஆத்மாக்களினதும் தந்தையாவார். அவர் அன்பு கடல், அமைதி கடல், கருணை கடல், ஆனந்த கடல். அவருடைய அன்பில் நான் மூழ்கி திளைக்கின்றேன்.
அவரே என் தாயும் தந்தையும் ஆவார். இவ்வளவு நாட்களாக அவரைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். அவரின் முழுமையான அழகை அவர் எனக்கு வெளிப்படுத்துகின்றார். இந்த தெய்வீக சந்திப்பில் அவரின் முழுமையான அன்பின் அரவணைப்பில் நான் ஐக்கியமாகின்றேன். அவரின் சக்திமிக்க ஒளியானது ஆத்மாவாகிய என்னை தூய்மையாக்குகின்றது. நான் தூய்மையாகின்றேன். அவருடைய சக்தியால் நிறைகின்றேன். என்னுடைய சுய குணங்களால் என்னை நிரப்பிக் கொள்கின்றேன். நான் முன்பும் இவ்வாறுதான் இருந்தேன், இனியும் இவ்வாறுதான் இருப்பேன். சர்வ சக்திகளையும் கொண்ட இறைவன் தனது சக்திகளால் என்னை நிரப்புகின்றார். இந்த உணர்வுகளுடன் மெதுவாக கீழிறங்கி மீண்டும் எனது உடலுக்குள் வந்து சேருகின்றேன். இந்த உடலை வந்தடைந்த பின்பும் அதே மேன்மையான உணர்வுகளுடன் எனது காரியங்களை ஆற்றுகின்றேன். ஓம் சாந்தி.